ஏய் மித்து என்னப்பா தோட்டத்துக்கு அழிச்சிட்டு வரேன்ட்டு ஏதோ செடியை பிடுங்கிட்டு இருக்க, எதுக்காக இந்த செடியை பிடுங்குறப்பா? நல்லா தானே இருக்கு பாக்கிறதுக்கு, தேவையில்லாம வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், எதுக்குன்னு சொல்லு ஃபர்ஸ்ட். ஏய் இந்த மாதிரி செடி எங்க தோட்டத்துல நிறைய இருக்குப்பா, அதனால இந்த செடியை பிடுங்கிட்டு இங்க வேற செடி வைக்க போறேன், அதனாலதான் வந்துட்டு நான் இங்க இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டு இருக்கேன், வேற எதுவும் இல்ல. என்னது இது, ரொம்ப கடுப்பா இருக்கு கிளீன் பண்றதுக்கு, ரொம்ப ஆழமா வேற குழி பறிக்கணும்ல. ஏய் மித்து இது என்னது, குழி செடி வைக்க தானே குழி பறிச்ச, இதுல என்னமோ கிழங்கு மாதிரி வருது, இது என்னது? ஒருவேளை உருளைக்கிழங்கா? இங்க உருளைக்கிழங்கு நட்டிங்களா என்ன? இது என்னதுன்னே தெரியலையே, குச்சி மாதிரி இருக்கு, கிழங்கு மாதிரி இருக்கு, என்னன்னு சொல்லு மித்து. ஏய் தெரியல பப்ளு, இது என்னன்னே புரியல, அந்த செடி மட்டும் தான் இந்த இடத்துல இருந்துச்சு, நாங்க வேற எதையும் நட்டு வைக்கலையே, இது என்னன்னே புரியலையே, இப்ப என்ன பண்றது? சரி தோண்டி பாப்போம். ஏய் மித்து ஒருவேளை புதையலா இருக்குமோ, சீக்கிரமா நோண்டு, புதையலா இருந்துச்சுன்னா செம்மையா இருக்கும்ல, நிறைய காசு பணம் எல்லாமே வரும். சூப்பர் மித்து, நீங்க பணக்காரங்களா இல்ல மித்து? ஏய் மித்து என்ன இவ்வளவு நேரம் நோண்டி இவ்வளவுதான் வந்திருக்கா? இது புதையல் இல்ல போலயே, இது என்னமோ கிழங்கு மாதிரி இருக்கு, ஏதோ ஒண்ணு, சீக்கிரமா நோண்டு இல்லைன்னா புட்டு கிடாசு. இங்க பாருங்கப்பா, தோண்டி எடுத்துட்டேன், ஃபுல்லாவே இவ்வளவுதான் வந்திருக்கு. இதை பார்த்தா நம்ம ஊர்ல குச்சிவள்ளி கிழங்கு சாப்பிடுவோம்ல சிப்ஸ், அது மாதிரி இருக்கு, இது என்னன்னே புரியல, ஒருவேளை அந்த கிழங்கு தானா இல்ல வேற ஏதாவதா, ஒண்ணு புரியல. சரி எங்க அம்மா கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தா என்னன்னு சொல்லிருவாங்க. இது ஒரு மூலையில எடுத்து வச்சுட்டு போலாம், வாங்க நம்ம தோட்டத்தை சுத்தி பார்க்க தானே வந்தோம், வாங்க போயிட்டு சுத்தி பார்க்கலாம். ஏ பொம்மி வா, உனக்கு தான் ரோஸ் செடி பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருந்தல, வா போலாம். ஹே மித்து இதுதான் நீ சொன்ன ரோஸ் செடியா? அச்சோ என்னப்பா இவ்வளவு பெருசா இருக்கு, அதுவும் இவ்வளவு பூ இருக்கு, அம்மா என் கண்ணாலே நம்பவே முடியல, இதெல்லாம் வந்து ஏதாவது வீடியோஸ்ல தான் பாப்பேன் இவ்வளவு பூ இருக்கிற மாதிரி, ஆனா ஒரிஜினலா இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லப்பா மித்து. சூப்பர் மித்து, அப்படி இந்த செடியில வேற ஏறி உட்காந்துக்கிட்டேன், நல்லா ரோஸ் வாசனை எப்படி தெரியுமா அடிக்குது, இத்தனை ரோஸா சாமி. ஏ மித்து இல்ல நான் ஒரு ரெண்டு ரோஸ் பறிச்சுக்கிறேன்ப்பா, பார்க்கவே சூப்பரா இருக்கு, என் கண்ணை பறிக்குது இந்த ரோஸ். ஓகே பொம்மி, ரெண்டு பூ என்ன நாலு பூ கூட பறிச்சுக்கோ, இங்க பாரு இந்த ஒயிட் ரோஸ் இருக்குல்ல, நாங்க அன்னைக்கு வந்தப்ப ரொம்ப முக்கா இருந்தது, இப்ப பாருங்க லைட்டா வந்து மலர்ந்துருக்கு பாரு, இதுவும் சூப்பரா இருக்கு பூத்தா. ஏய் மித்து இது என்னப்பா, குட்டியோண்டு இருக்கு, ரெட் கலர் ரோஸு, செம்மையா இருக்கு, நான் கூட ரோஸ் தோட்டம் என்னமோ இருக்க போகுதுன்னு நினைச்சேன், ஆனால் இது க்யூட்டாக குட்டியா இருக்கு. அச்சோ இது என்ன பாம்பு, ஐயோயோ ஏய் மித்து இது என்னது, ஐயோயோ சாமி. ஏய் பாப்லோ பாத்துடா, ஏண்டா விழுந்த, ஒன்றும் பண்ணாது, அது பாம்பு தான், அது எல்லா செடியிலுமே இருக்கும், ஒன்றுமே பண்ணாது, நாங்களாம் பார்ப்போம். அது பச்சடி பாம்பு, இங்கே பாருங்க அடுத்தது ரெட் கலர் ரோஸு, இது வந்து முக்கு கொஞ்சமாக விரிஞ்சிருக்கு, ஐயோ காற்று என்ன இப்படி அடிக்குது தோட்டத்தில், பார்க்கவே சூப்பராக இருக்கு. இங்க பாருங்க பிங்க் கலர், இது வந்து 2 டேஸ்க்கு முன்னாடியே இந்த பூ பூத்தடிச்சு போலயே, நான் தான் வந்து பறிக்காம விட்டுட்டேங்க, பாருங்க பூ பார்த்தாலே கொட்டுது, கையை வச்சாலே கொட்டிடும்பா, இந்த ரோஸ் அவ்வளவுதான், இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. மித்து அக்கா என்னக்கா இது, பிங்க் கலர் ரோஸ் 4 ரோஸ் பூத்திருக்கு இந்த செடியில, அக்கா அக்கா இந்த ரோஸ் நான் பறிச்சுக்கிறேன்க்கா, இந்த பிங்க்கு, இந்த பிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, எல்லோ வந்து பொம்மி அக்கா பறிச்சுக்கட்டும், நான் எல்லோ கேட்க மாட்டேக்கா, இந்த பிங்க்கு பாருங்களேன் எத்தனை இருக்கு இந்த செடியில், அந்த சைடு இந்த சுவர்கிட்ட கூட இருக்குக்கா, சூப்பராக இருக்குக்கா, படியும் இந்த ரோஸும் சூப்பராக இருக்குக்கா, எல்லாமே நல்லா இருக்கு. ஏய் மித்து அங்க பாரு, இந்த செடி புதர் மாதிரி தானே இருக்கு, அதுல இருந்து ஏதோ அசைகிற மாதிரி இருக்கு, ரொம்ப ஆடுது, ஒருவேளை இதுக்குள்ள என்ன இருக்கும்? அச்சோ ஏய் மித்து ஏதோ மிருகம் தெரியற மாதிரி இருக்குப்பா எனக்கு, என்ன பண்றது, ரொம்ப பயமா இருக்குப்பா, வாங்கப்பா அந்த சைடு போய் உக்காந்துக்கலாம். ஏய் மித்து இங்க பாரு கரடி, ஐயோ ஐயோ என்ன ஏதோ பண்ண போகுது, மித்து என்ன காப்பாத்து மித்து. ஏய் மித்து இப்ப என்ன பண்றது, நம்ம ரெட் மேன கூப்பிடலாம், வேற வழியே இல்ல பாரு, பப்ளு வேற மாட்டிப்பா போலயே, பாவம் பப்ளு வேற அழுகுற பயத்துல என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பசங்களா எதுக்கு கூப்பிட்டீங்க, ரெட்மேன் ரெட்மேன் கத்துறீங்க அங்க கேக்குது, எதுக்காக? சரி நல்ல கல்லா போட்டிருக்கீங்களே மித்து பாப்பா, உங்க தோட்டத்துல நல்லா இருக்கு. ரெட்மேன் அது ஒண்ணு கல்லு இல்ல, கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க அது என்னதுன்னு சொல்லிட்டு, கரடி மேல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, இந்த கரடி தான் எங்களை தாக்க வந்துச்சு, அதனாலதான் உங்களை நாங்க கூப்பிட்டோம், சீக்கிரமா பாருங்க. என்ன மித்து பாப்பா சொல்ற, கரடியா? ஐயோ ஆமா கரடி, இப்ப என்ன பண்றது, இதுகிட்ட வந்து மசமா மாட்டிக்கிட்டோம் போலயே, சரி நைஸா எந்திரிச்சிருவோம், இது கண்டுக்கலன்னு நினைக்கிறேன். என்ன பசங்களா இப்படி வந்து மாட்டி விட்டுட்டீங்களே என்ன, இப்ப நான் என்ன பண்றது, இந்த கரடி என்னையே தாக்கும் போலயே,
சரி சரி, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. எதுவும் பயப்படாத பசங்களா, ஓரமாக போயிட்டு எல்லாரும் உக்காருங்க. இங்கே வந்து நிற்காதீங்க, கிட்ட வந்து நிற்காதீங்க. அப்போ கரடியால் ஏதாவது ஆபத்து வந்துடும், நான் பார்த்துக்கிறேன். சரியா, நீங்கள் போய் ஓரமாக உக்காருங்க. எண்ணெயை கடிக்க வரியா? இரு, உன்னை ஒரு உதை உதச்சி நல்லா போட்டு மிதிச்சாதான் அடங்குவனின்னு. என்ன தைரியந்தே, எங்கள் பசங்களே வந்து நீ கடிப்பியா? இரு, உன்னை வந்து நல்லா சாத்துனா தான் அடங்குவேன். ஏய் அச்சச்சோ, அங்க பாருங்கப்பா, ரெட் மேனையும் அடிக்கிச்சு. ஐயோ பாவம் ரெட் மேன், இப்ப என்ன பண்றது? ரெட் மேன் எழுந்திரிங்க, ரெட் மேன் என்ன பண்றீங்க, படுத்துட்டீங்க, எழுந்திரிங்க. எனக்கு ஒன்றும் இல்லை பசங்களா, கவலைப்படாதீங்க. நீங்கள் பேசாமல் மட்டும் உட்காந்து வேடிக்கையை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். இதோட ஆட்டம் முடிஞ்சிச்சு. ப்ளூ மேன், நீங்களும் வந்து உங்கள் பங்குக்கு ஒரு குத்தா போடுங்க. டிஷும் 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 டிஷும், எங்கள் பிள்ளைங்களே கடிக்க வரியா நீ? டிஷும் டிஷும், நல்லா குத்துங்க. ப்ளூ மேன், நல்லா குத்துங்க. நீங்களும் ரெட் மேன், நீங்களும் குத்துங்க. ரெட் மேன், நானும் கொஞ்சம் உதச்சிக்கிறேன். இதை அடி வாங்கி உனக்கு திமிர் அடங்கலையா? எங்கள் ரெட்மேன் ப்ளூமேன் இருக்கும்போதே நீ வந்து என்னையே ஓன் கத்திரியா? இரு, உன்னை வந்து வாயிலே நல்லா மிதிக்கிறேன். அச்சோ, என்னை விட்டுருங்க, நான் இங்கே வந்தது தப்பு தான் சாமி, என்னால் அடி தாங்க முடியல, என்னை விட்டுருங்க. ஏய் வாங்கப்பா, சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம் சாமி, இங்கே வந்ததும் போதும், பயமாக இருக்குது, வேறு ஏதாவது மிருகம் வந்துடும். வாங்க வாங்க, சீக்கிரமாக ஓடியே போயிடலாம், என்னால் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன். என்னது போகிறோமா அச்சோ? ரோஸும் இல்ல ஒண்ணும் இல்ல, நீ வேணா இங்கே கடை, நாங்களாம் கிளம்புறோம். இனிமேல் போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் மிது பண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. பை பை.